கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பயிர் சேத கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று உறுதி. டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை கணக்கிட தமிழ்நாடு வருகிறது ஒன்றிய குழு. முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்த நிலையில் ஒன்றிய அரசு நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் வாபஸ். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதற்காக திரும்ப பெறுவதாக பன்னீர்செல்வம் தரப்பு விளக்கம். எடப்பாடி தரப்பு வேட்பாளர் தென்னரசு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது உறுதியானது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு அதிகாரம் வழங்கி உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கமிட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி அமைதி காப்பதை கண்டித்து காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டம். பங்குச்சந்தை முறைகேடு குறித்து உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 புதிய ரயில்வே வழித்தடங்கள். சுற்றுலாவை மேம்படுத்த மாமல்லபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட ஊர்களுக்கு புதிய ரயில்வே பாதை. கிருஷ்ணகிரி அருகே ராணுவ தளவாடங்களை ஏற்றி வந்த வாகனத்திற்கு வழி விடாததால் தகராறு. அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய வீரர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் சினிமா பாணியில் திருடிய நகைகளை விழுங்கிய கொள்ளையன் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து கண்டுபிடித்த காவல்துறை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.